ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூதர் அல் கிஃபாரி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள், தபஸ்ஸுமுக ஃபி வஜ்ஹி அகீக ஸதகா, முதல்ல உங்களுடைய சகோதரர்களுடைய உணர்வுகளை மதியுங்கள் அப்படிங்கிறாங்க. சகோதரர்களை பார்த்தால் மலர்ச்சியோடு நடந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு முன்னிலையில் உங்களுடைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துங்கள், அவர்களுடைய முகத்திற்கு முன்னால் நீங்கள் ஆனந்த ரேகையை வெளிப்படுத்துங்கள். அப்படி வெளிப்படுத்துவது தான தர்மம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நம்மிடம் காணா போகிற ஒரு அந்த தொலைந்த போகிற ஒன்றில் இதுவும் இருக்கிறது. யாரை பார்த்தும் யாரும் அந்த முகமலர்ச்சியோடு பார்க்கிற அந்த மரபுகள் இல்லாமல் போகிறது. யாரை கண்டாலும் சரி, மலர்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும், இல்லம் குதூகலிக்கும், ஜமாத் குதூகலிக்கும், சமுதாயம் சந்தோஷிக்கும், எந்த பிரச்சனைகள் அங்க உருவாகாது, மலர்ச்சிகள் இல்லாமல் போவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்கிறார்கள். குல்லு மஅரூஃபின் சதகா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், எல்லா நலவுகளும் தர்மம். நீங்கள் உங்கள் மனைவியுடைய உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுங்கள், அவர்களுடைய அன்பிற்கும் நீங்கள் பாத்திரமாகுங்கள். உங்களுடைய பாத்திரத்தில் இருக்கிற உணவை எடுத்து அவர்களுடைய வாயில் ஊட்டுவது தர்மம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கள், அடுத்தவர்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுங்கள். ஒரு ஏழையானாலும் சரி, உங்களிடத்தில் யாசகம் வேண்டி வந்தால் அவனிடத்தில் கூட நீங்கள் கடுகடுப்பை காட்டக்கூடாது, அவருக்குள்ள உணர்வை நீங்கள் மதிக்க வேண்டும் என்பார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.